புதுக்கோட்டை வேங்கை வயலில் நடைபெற்ற சம்பவத்தையொட்டி இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் விசிக கட்சியின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையை அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டுள்ள பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் அவர்களின் கருத்துக்களை கேட்போம். ஒரு குழு அனுப்பியிருந்தாங்க, அது தலைவர் பேசியிருந்தாரு. அந்த குழு வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்கள் மேலேயே பழைய பழைய சுமத்துற மாதிரி தான் இருந்தது. அதற்கான எந்த விளைவும் முடிவோ கிடைக்கல. அதற்கான தொடர்ச்சியா போராட்டங்கள் அதை பத்தி நாங்க பேட்டியோ ட்வீட்டோ பண்ணிட்டே இருந்தோம். சில சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் அதை பத்தி பேசினாங்க. சிபிஎம் மாதிரி மற்ற எல்லாருமே இதை வெளிப்படையா ஒரு சமூக ஊடகத்துல பேச ஆரம்பிக்கல. அப்ப தொடர போராட்டங்கள் நடத்தணுங்கிறதுக்காக தலைவர் வந்து அறிவிச்சிருந்தாரு. 9ஆம் தேதி அதை அறிவிச்சிருந்தப்போ அதுக்குள்ள இங்க தமிழ்நாடுங்கிற தமிழகமான்ற பிரச்சனை இருந்ததுனால அந்த ஆளுநர் பிரச்சனைனால அது நிறுத்திடும், அதை போஸ்ட்போன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த முடிவை எடுத்திருப்போம். திருப்பியும் அதை இன்னமும் ஒரு ஜாதி இருக்கு, நீ இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்ல விரும்புறது வந்து அவங்களுக்கான ஒரு அடிமைத்தனத்தை வந்து இன்னும் திருச்சுக்கிட்டே இருக்கணும்னு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலம் வந்து யாரும் வலியுறுத்துறீங்க? எந்த ஒரு இதுக்கான நியாயமான கோரிக்கை இப்ப நம்ம என்னதான் ஒரு கூட்டணியில இருந்தாலும் இதற்கான குரல் ஒழிக்கப்பட்டாலும் இன்னும் பரவலா வேகமான இதற்கான ரியாக்ஷன்ஸ் இல்ல. இந்த மாதிரி செய்ய துணிஞ்சவங்க இந்த மாதிரி என்னைக்குமே செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த கண்டனம் வந்து கடுமையா இருக்கணும். சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேரையும் கைது செய்யணும். நியாயமா நடக்கலங்கிறது எங்களுக்கு தெரியுது. அது தலைவர் எங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சட்டசபையில பேசியிருக்காங்க. அதற்கான தீர்மானங்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதற்கான கண்டிப்பா எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப திருப்பி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த இது வந்து நல்லபடி போனோம், அதர் அந்த போராட்டம் வந்து தொடரும், அதற்கான தீர்வு கிடைக்கிற வர. இப்ப தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களோட முக்கியமான மாநில பொறுப்பாளர்கள் மூலம் ஒவ்வொரு இடத்துலயும் மாவட்ட செயலாளர்கள் வச்சு நடத்திக்கிட்டு கைது செய்திருக்கிறார்கள். ஒரு சிலரை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் முக்கிய குற்றவாளிகளை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் மாற்றியிருக்கிறார். எனவே உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட இடி செயல்கள் நடப்பது வெக்கக்கேடானது. இன்றைக்கு நாம் செல்போனை பயன்படுத்துகிறோம். 5G 6G என்று எங்கேயே போய் கொண்டிருக்கிறோம். செயற்கைக்கோள் நாம் இன்றைக்கு நாசாவுக்கு எவ்வளோ அட்வான்ஸாக விட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட 21ஆம் நூற்றாண்டில் மிக இழி புத்தி சாதி புத்தி கொண்டு ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய இளைஞர் சமுதாயம் செல்வதென்பது வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. எப்படி நாம் ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் கனவு காணுங்கள் என்று யார் யாரோ சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியா சாதி இந்தியாவாகவும் மத வெறி நிறைந்த இந்தியாவாக உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தான் எங்களுடைய நாடு, தமிழ்நாடு தான் அகமும் எங்களுக்கு தமிழ்நாடு தான், நாடு தமிழ்நாடு தான், தமிழர் நாடு தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற பிரச்சனைக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குரிய பிரச்சனை மலத்தை எங்கள் குடிநீர் தொட்டியில் கரைக்கிறான். அந்த பிரச்சனை இருக்க போதும் நாங்கள் தமிழனுக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்காக போராடுவதற்கு எங்கள் தலைவரை விட்டால் வேறு நாதி இல்லாத சூழல் இன்றைக்கு இருக்கிறது. எனவே இளைஞர்களும் பொதுமக்களும் இங்கே ஒரு விடுதலை நெருப்பாய் எரிய வேண்டும், விடுதலை நெருப்பாய் பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றியதுதான் திசை நாளும் நார வேண்டிய சாதி கொழுப்பாக இருக்கும். எங்களுடைய தலைவர் மூலம் இங்கே விடுதலை நெருப்பு திசை நாளும் நாரும் சாதி கொழுப்பு என்று சொல்லியிருந்தார். அதுபோல் இங்கே விடுதலை நெருப்பு விடுதலை சிறுத்தைகளால் உருவாகி கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் சனாதனம் சாதியவாதம் ஒழிய வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகளின் இலக்கு, எங்களுடைய தலைவரின் இலக்கு. சக மனிதனை மனிதனாய் மதிக்க தெரியாத மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. என்னென்னா ஒரு வன்மம் இருக்கலாம், ஒரு தாக்கலாம். ஆனால் ஒரு சக மனுஷன் குடிக்கிற ஒரு தண்ணீரில் ஒரு மலம் கலக்கிறான்னா அவர்களுடைய புத்தி எந்த அளவுக்கு வன்மையாக இருக்கிறது? அவர்களுடைய புத்தி இல்லை, அந்த புத்திக்கு பதிலாக மலம் தான் இருக்குது. 1000 இருக்கலாம், ஒரு எதிரியே எதிரியாக கலகணும்லாம், நேருக்கு நேர் கொண்டு கொள்ளலாம். ஆனால் அவனுடைய மனம் எந்த அளவுக்கு இந்த சாதிய சமூகம் இந்த மத அரசியல் சாண்டி அவர்கள் ஒரு குடிக்கிற தண்ணியில் மனம் கலப்புறான்னா அவளுடைய மனம் எந்த அளவுக்கு இந்த சமூகம் இன்னும் சாதி ஒன்றுங்களுக்கு 1000 ஆண்டுகள் கலந்தாலும் இன்னும் இந்த சாதியை ஒடுக்குமுறை இன்னமும் மாறவில்லை. அவல நிலை இன்னும் இந்தியாவிலே இருக்கிறது. எடப்பாடி ஆட்சியாளர் எப்படி இருந்ததோ அதே தான் இந்த திராவிட மாடல் சொல்கிற ஆட்சியிலும் இருக்கிறது. என்ன மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் அவர் கூட இருக்கின்ற 135 MLAக்களும் இருக்கிறார்களே இல்லை. மனிதனுடைய கழிவை மனிதனுடைய வாயினு திணிப்பதும் சிறுநீர் கழிப்பதும் இது மாதிரி தேக்கு நீர் தொட்டியில் கலப்பதும் மிருகத்தனமான செயலை செய்வது மனித மாண்புகளுக்கு எதிரானது. எல்லோரும் சொல்லப்போனால் இதை ஒரு குறிப்பிட்ட சாதியமாக பார்ப்பது என்பது முற்றிலும் முட்டாள்தனத்துக்கு வழிவகுக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த போராட்டத்துடைய முக்கிய குறிக்கோள்
ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குத்தான் இது போன்ற நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் இதை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரிய செய்தி. இது மனிதனுக்கு மனிதன் பிளவு பார்க்கின்ற நிலையை மேலும் ஊக்கப்படுத்தும். அதுபோன்ற தவறு செய்யக்கூடியவர்களை இன்னும் வேறு விதமான தவறுக்கு அழைத்து செல்லும் என்பது இதைவிட சான்று வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த சம்பவம் நடந்து ஒரு மாத காலம் ஆகுது. ஒரு மாத காலத்தில் ஒரு சிலரை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. பாக்கி அந்த உண்மையான குற்றவாளிகள்லாம் இதுவரையும் கைது செய்யலை. கைது செய்கிற நோக்கம் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அந்த வேங்க வயல் நீர்த்தொட்டியில் யார் உண்மையாக மலத்தை கலந்தாங்களோ அவங்களை உடனடியாக கைது செய்யணும். ரெண்டாவது, அந்த வேங்க வயலில் இருக்கிற தண்ணீர் தொட்டியை உடனே அகற்ற வேண்டும். பொதுவான நீர் தொட்டியை பொதுவான மக்களுக்கு கொடுக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை. இல்லை எங்கே பார்த்தாலும் சாதி வன்கொடுமை தலைவிரிச்சி ஆடுது. அது எங்கேயும் இருக்கக்கூடாது. தமிழக அரசு உடனடியாக அதுக்கு ஒரு எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி ஒரு மத்திய குழுவை அமைச்சு நியமித்து அந்த குழு மூலியமாக இந்த தலித்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இன்னும் மிக விரைவாக துரிதப்படுத்தணும்னு எங்களுடைய ஆசைங்க. இன்று இந்தியா முழுவதும் மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடாது, அதற்கு இயந்திர கருவி வேண்டும் என்று நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டையில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டி இடிக்கப்பட வேண்டும். புதிதாக தண்ணீர் தொட்டியை வந்து உருவாக்கப்பட வேண்டும். மலக்கழிவுகளை கலந்த அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். குடி தண்ணியில் மலத்தை கலந்த அந்த கொடிய அந்த ஜாதி வெறியர்களை கைது பண்ணலை. இது வரைக்கும் ஒரு மாதம் ஆச்சு, கைது பண்ணலை. கைது பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறோம். இதை மௌனம் சாதிக்குது அரசு, மௌனம் சாதிக்கணும். அதை கைது பண்ணலன்றதையும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் திரும்ப நடக்கக்கூடாது என்பதையும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கழுத்தில் இருக்கிறது. உடனடியாக அவங்கள கைது பண்ணணும், உடனடியாக அவங்கள கைது பண்ணணும். ஏன் கைது பண்ணலை? அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது சமத்துவ சனாதனத்தை ஒழிக்கின்ற களத்தில் எங்களுக்கு அந்த கோரிக்கை முக்கியமானது. இது அடிப்படை சனாதனத்திலிருந்து வர அடிப்படை. இந்த மலம் கலக்கிறது, இரட்டை டம்ளரு, இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும். அதுவும் தமிழ்நாட்டில் இது நடக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் முற்போக்கு சிந்தனையில் பேசுகிறார்கள், பெரியாரிசையும் பேசுகிறார்கள், கம்யூனிசம் பேசுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் இது போன்ற பாதிக்கப்படுகிற போது அவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனிப்பது என்பதுதான். அப்போது அவர்களுடைய நிலை என்ன என்று நாம் புரிந்து கொள்வதற்கு இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் என்னதான் பேசினாலும் அவர்களுக்குள்ளாகவே அந்த நிலை இருக்கிறது என்பதுதான் இது ஒரு செயல். இதே வேறு ஒரு சமூகத்தில் அல்லது வேறு சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதியில் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் இப்படி ஒரு செயலை செய்திருந்தால் அந்த கிராமம் இந்நேரம் அந்த கிராமமாக முழுமையாக இருந்திருக்குமா? இங்கே மனிதநேயம் மலர வேண்டும். இது போன்ற தீய செயல்களை கைவிட வேண்டும். இப்படி கைவிட வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அல்லது சாதி ரீதியாக கட்சி நடத்தக்கூடியவர்கள் அவர்களே துண்டறிக்கை போட்டு அறிக்கை விட்டு இது போன்ற செயலை செய்வது கண்டிக்கத்தக்கது என்று அவர்கள் கட்சிக்காரர்களே சொல்ல வேண்டும்.